ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிடி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புதிய ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கமடேஷன் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அக்கமடேஷன் பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஆப்லேயே கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்லேயே டிடிலேருந்து வர எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்கமடேஷனும் வந்து நம்ம ஈஸியாக இதில் வந்து புக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாவும் நம்ம வந்து சர்வ் பண்ணி வச்சும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதே போல் இதில் வந்து டிக்கெட் புக்கிங் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ்லேயே பிலிக்ரீம் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அக்கமடேஷன் ஆப்ஷன் நம்ம கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வர்ச்சுவல் கியூ வந்ததுமே நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கே வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்சா கொடுத்து நெக்ஸ்ட்டு ஓடிபி என்டர் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாலே போதுமானது. இதில் வந்து செலக்ட் நீங்கள் வந்து லொக்கேஷனில் வந்து நாளைக்கு திருப்பதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பதி வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம பேலன்ஸ் விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமலாவில் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு ஒரு சில நாட்கள் வந்து அவைலபிள் இருக்குது. 22ஆம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27, 28 இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. 28ஆம் தேதிக்கு 100 ரூபா ரூம் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எந்த டேட்டில் போகிறீங்களோ அந்த டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம எந்த ரூம் செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ரூம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம செக்இன் டைம் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன டைமுக்குள்ளே போய் நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு செக்இன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த செக்இன் டைமில் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பர்சனோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை பேர் வேணும்னாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் 2 பர்சனோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ வந்து கொடுத்துடணும். கண்டினியூ கொடுக்கும்போது ஒரு அலாட் மெசேஜ் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த புக்கிங்ஸ் வந்து நமக்கு 24 ஹவர்ஸ் மட்டும்தான் ரூம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. மேபி ரிக்வஸ்ட் பண்ணால் பண்ணலாம், பட் வந்து 24 ஹவர்ஸ் மட்டும்தான் நம்ம அலோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பிலிக்ரீமோட நேமு, ஏஜு, ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதே போல் ஐடி ப்ரூஃபும் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த நேம் எல்லாமே எனக்கு டைப் பண்ணிகிட்ருக்க வந்து டைம் ஆகும், நான் சீக்கிரமாக புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஸ்டாரில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் டைமில் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் போய் ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் முக்கியமாக நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது இந்த ஸ்டார் மார்க்கில் கொடுத்துருக்க எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். மீதி எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அட்ரஸ் லைன் 1, லைன் 2 இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த ஸ்டாரில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும். இப்போ வந்து மொபைலில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் எப்படி சர்வ் பண்ணிக்கிறதுன்றது இன்னொரு டைமும் பார்த்துடலாம். உங்களோட மொபைலில் ஒரு நார்மல் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெசேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எதில் வேணாலும் நார்மல் மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் கொடுத்துருக்காங்களே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பேடு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து கிளிப்போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உங்களோட ஃபோன்லேயும் இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி 3 டாட்டு கீழே இல்லை அப்படின்னா கிளிப்போர்டுன்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு தமிழில் காட்டுது. இதில் வந்து இந்த பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் வந்து ப்ளஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நியூ நம்பர் ஒரு மெம்பர் ஒருத்தவங்களை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பேரை வந்து டைப் பண்ணி சர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு மாறிடுச்சு பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட்டில் வச்சிருந்தனால எனக்கு அப்படி காட்டுச்சு. திரும்ப நான் வந்து அவங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன்னா ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் போயிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டு நம்பரோ நம்பர் டைப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த புக்கிங்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தடு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் மெசேஜில் கிளிப்போர்டில் போய்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புக்கிங் பேஜுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். சேம் அதே மெத்தடு தான். இந்த கிளிப்போர்டு அப்படின்றது இந்த பேடு மாதிரி ஒரு ஐக்கானை தான் கிளிப்போர்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நேம் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன்னா இந்த ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதே போல் இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் வந்து ஐடி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் ஐடி.
ஸோ ஐடி நம்பர் ஆதார் ஐடி நம்பர் கொடுக்கணும். ஸோ அதை நான் டைப் பண்ண தேவையில் ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சிட்டி அப்படின்றதையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணி வச்சுட்டு எது சிட்டியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் வந்து இதில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்கன்னா டைப் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோனில் சர்வ் பண்ணி வச்சுருக்கும் போது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவிங் ஆகும். இது எல்லா விஷயத்துக்குமே தான், ரூம் புக்கிங்லேருந்து டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு எப்படி வெப்சைட்டில் ஷோ ஆகுமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஷோ ஆகும். இங்கே வந்து மேலே கொடுத்துருக்கதெல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டாப்பில் போய்ட்டு சேஞ்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பே நோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பே நோ ஆப்ஷன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று யூபிஐ ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடியில் பே பண்ணலாம். இதில் வந்து உங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு உங்களோட யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்திருக்கும், அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பின் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கார்டு நீங்கள் ஆட் பண்ணி பே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, அதே மாதிரி சிவிவி நம்பர், உங்கள் கார்டோட நேம், அதாவது உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பாங்களே அவங்க நேம் தான் இதில் என்டர் பண்ணோம். சில ரூபே கார்டு இன்ஸ்டன்ட் கார்டுலாம் நேம் இருக்காது, அப்போ அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சிவிவின்றது கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மூணு நம்பர். இதெல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். கீழே நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கமடேஷன் புக் ஆகி அதோட ரிசிப்ட்டும் இதிலே வந்துடும். நீங்கள் ஃபோன்லேயே வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நாளைக்கு கூட நீங்கள் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணுறது, இப்போ அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுன்றது தேவையே கிடையாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிள் கூட வந்து செக் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஸ்லாட் கொடுத்துட்டு திரும்பல ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கும் இதிலே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். கரண்ட்டாக என்ன அப்டேட் இருக்கோ அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள். இது போல் டிக்கெட் புக்கிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் தனித்தனி வீடியோஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிடிடி தேவஸ்தானம், ஸோ இங்கே சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கேபிட்டலில் டிடிடி, அடுத்து இஏவி, அதாவது டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்ற ஆப் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பிளில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லோகோ போட்டிருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்சைடு போனீங்க, கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஆப்பு. நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா புக்கிங்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம்.